ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு திஸ் ஹாப்பி மம்மி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம வயிற்றில் இருக்க குழந்தை கழுத்தில் வந்து குடி சுத்திக்கிறத பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இல்லைங்களா? ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ கொடி சுற்றுறது அப்படின்னா அது எதனால் அப்படி சுற்றுது, அண்டு இந்த மாதிரி சுற்றும்போது எந்த சமயத்தில் அது வந்து கொஞ்சம் டேஞ்சர் ஆகும், அப்புறம் அதை நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்கேனில் எப்படி இதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சிங்கிள் லூப் ஆஃப் கார்ட் அரவுண்ட் த ஃபீட்டஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பேபின்னு சொல்லி கூப்பிடுவோம், அதுக்கு முன்னாடி எல்லாம் ஃபீட்டஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்டு இது வந்து ஒரே ஒரு தடவை மட்டும் நம்மளுக்கு வந்து அந்த கார்டு கழுத்தை சுற்றி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சிங்கிள் லூப்புன்னு சொல்லுவாங்க. ரெண்டு தடவை சுற்றி இருந்தது அப்படின்னா வந்து டபுள் த டைம் கார்ட் அரவுண்ட் த நெக் ஆஃப் த ஃபீட்டஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அம்பிலிக்கல் கார்ட் அப்படின்னு சொல்கிற இந்த தொப்புள் கொடி வந்து என்ன வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பிளசண்டாலேருந்து வந்து வரும். பிளசண்டாலேருந்து வர இது வந்து நம்ம குழந்தையோட தொப்புள் கொடியில் வந்து சேர்ந்துருக்கும், அட்டாச் ஆகிருக்கும், சரிங்களா? இது மூலமாக தான் நம்மளுக்கு வந்து குழந்தைக்கு வந்து ஆக்சிஜன் போகிறது, நியூட்ரியன்ஸ் போகிறது, தண்ணி, அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து இந்த கொடியில் மூலமாக தான் போகுது, சரிங்களா? இந்த கொடி வந்து கழுத்தை சுற்றினதுக்கு அப்புறமா வந்து இந்த அம்பிலிக்கல் கார்டு அப்படிங்கிறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நியூக்கல் கார்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போது எந்தெந்த மாதிரியான சமயத்தில் வந்து இந்த மாதிரி நியூக்கல் கார்டை வந்து கழுத்தை சுற்றும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ரீசன்ஸ் நான் இப்போ சொல்கிறேங்க என்னென்னா. நிறைய அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இருந்துச்சு அப்படின்னா, நான் முன்னாடி வீடியோஸில் போட்டிருக்கேன் நான் எக்ஸஸ் ஆஃப் அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த கழுத்தில் குழந்தையோட கழுத்தில் கொடி சுற்றுறதும் வந்து நடக்கும். அது ஃபஸ்ட் ரீசன். செகண்டு, குழந்தையோட மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா அப்பவும் வந்து குழந்தையோட கழுத்தில் கொடி சுற்றிக்கலாம். மூணாவது, இப்போ வந்து நம்மளை வந்து புரண்டு படுக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரியான சமயத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து குழந்தை கழுத்தில் கொடி சுற்றிக்கலாம். ஓகே, மேபி அது நடக்கலாம் அந்த மாதிரி. அதனால தான் நம்ம வந்து 5th month வந்து புரண்டு படுக்காமல் எந்திரிச்சு உட்காந்து படுக்க சொல்லுவாங்க, திரும்பி படுக்க சொல்லுவாங்க. இதுக்கு வந்து இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலரான ஒரு ரீசன் சொல்லவே முடியாதுங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சப்போஸ் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா தெரிய வந்ததுன்னா உங்கள் டாக்டர்கிட்ட அப்போவே கேட்டிங்கன்னா அவங்களால ஆப்வியஸாக இதுதாம்மா காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லவே முடியாதுங்க. அண்டு இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால சொல்ல முடியாது. பிகாஸ் குழந்தை வயிற்றில் இருக்கிற வரைக்கும் குழந்தையோட மூமெண்ட்ஸை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுங்க. அந்த குழந்தையோட மூமெண்ட் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் இல்லையா? அண்டு குழந்தை மூமெண்ட்டும் இருக்கணும், நம்ம வந்து கழுத்தில் கொடியே சுற்றக்கூடாது அப்படிங்கிறதும் வந்து நடக்காத ஒரு விஷயம். ஸோ இதுக்கு வந்து ஒரு பர்டிகுலரான ட்ரீட்மெண்ட் இது வரைக்குமே கிடையவே கிடையாது. நான் எங்கள் டாக்டர்கிட்ட 4 times மேலே கேட்டுட்டேன், அப்படிலாம் ஒன்று செய்யவே முடியாது அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. சரி, இது எப்படி தான் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம், அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ அளவு இருக்கணுமோ அவ்வளோ தண்ணி தான் இருக்கணுங்க. அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் எவ்வளோ இருக்கணும்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட அளவு இருக்கணும். அதையும் வந்து உங்கள் ஸ்கேன்லேயே சொல்லியிருப்பாங்க, எக்ஸஸாக இருக்கா இல்லை வந்து கரெக்டான லெவல் இருக்கா. அடிக்குவேட் அப்படிங்கிறது வந்து நார்மலான லெவல், சரிங்களா? ஸோ அது இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை, அவ்வளோ இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாதுங்க. அண்டு புரண்டு படுக்கக்கூடாது, அதை அவாய்ட் பண்ணணும். நம்மளும் வந்துட்டு ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக வந்து ஓடுறது, டப் டப்புன்னு வேலைகள் பண்ணுறது, அதெல்லாமே வந்து நம்ம வந்து குறைச்சிக்கணுங்க. பேபியோட மூமெண்ட் வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லை, மற்ற விஷயங்களெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரி, இந்த மாதிரி வந்து கொடி சுற்றிடுச்சு, நம்ம என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நார்மலாக வந்து இது வந்து எந்த பிரச்சனையுமே தராதுங்க. இப்போது வந்து உங்களுக்கு அந்த ஸ்கேனில் நீங்கள் வந்து லூப் அரவுண்ட் த நெக் ஆஃப் த ஃபீட்டஸ் அப்படின்னு சொல்லி பார்த்ததுமே நீங்கள் வந்து உங்கள் டாக்டர்கிட்ட உடனே கேளுங்க. இதை வந்து டாக்டர் வந்து அல்ட்ராசவுண்டில் தான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? இல்லை அப்படின்னா இதில் என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஹார்ட் ரேட் கம்மியாகிறது அண்டு குழந்தையோட மூமெண்ட்ஸ் கம்மியாகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இதோட சிம்டம்ஸாக இருக்கும். ஸோ டாக்டர் உடனே அல்ட்ராசவுண்ட் எடுக்க சொல்லுவாங்க.
அப்போ அல்ட்ராசவுண்ட் எடுக்கும்போது குழந்தை கழுத்தில் கொடி சுற்றி இருக்கா அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. சுற்றி இருக்குது அப்படின்னா அதில் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்போவே தெரிய வரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரியான சமயத்தில் அப்போவே உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா ஏதும் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் இதில் வந்து எந்த ஒரு தொந்தரவுமே இருக்காதுங்க. ரெண்டு தடவை டபுள் த டைம்ஸ் லூப் அரவுண்ட் த நெக் ஆஃப் த ஃபீட்டஸ் அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஏன் அப்படின்னா எப்போவுமே கார்டோட லென்த் பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறைய இருக்கும், ஃபார் அபவுட் 21 inches இருக்கும் சரிங்களா. அதனால் கொஞ்சம் நீளமாகவே இருக்கிறதுனால எந்த பிரச்சனையுமே இருக்காது. குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன் நியூட்ரியன்ஸ் எல்லாம் நல்லாவே போய்கிட்டு இருக்கும். இன்கேஸ் அது காம்ப்ளிகேஷன்னா எந்த மாதிரி டைமில் வரும் அப்படின்னா ரொம்பவுமே அந்த சுற்றி இருக்கிற இது பார்த்திங்க அப்படின்னா குழந்தையோட கழுத்தை ஒட்டி ரொம்ப டைட்டாக இருக்கும்போதோ இல்லைன்னா வந்து 3 times 4 times அப்படிங்கிற ரொம்பவுமே ட்விஸ்டாக இருக்கும்போது சமயத்தில் தான் வந்துட்டு அதை உங்கள் டாக்டரே உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த மாதிரி சமயத்தில். அப்போ வந்து உங்களை ஈவன் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிவிட்டு அவங்க உங்களை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த சமயத்தில் எல்லாம் வந்து குழந்தைக்கு வந்து கரெக்டான ஆக்சிஜன் போயிட்டே இருக்கணும் இல்லைங்களா. அண்ட் அது வந்து இப்போ நார்மலாக தான் இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்களும் நார்மலாகவே இருக்கலாம். உங்களுக்கு டெலிவரி டைமில் மட்டும் என்ன செய்வாங்க அப்படின்னா வந்து இது வந்து குழந்தை கொடி சுற்றி இருக்குது கொடி சுற்றலை அப்படின்ட்டுலாம் இல்லைங்க. இது வந்து ஒரு ரொட்டீன், டாக்டரோட ரொட்டீன். டெலிவரி ஆகும் நார்மல் டெலிவரி ஆகும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு குழந்தையோட தலை தானுங்களே வெளியே வரும். அப்போ வந்து குழந்தையோட கழுத்துக்கிட்ட டாக்டர் கை வச்சு கொடி சுற்றி இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. கொடி சுற்றி இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் அவங்க ஃபஸ்ட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தையோட ஷோல்டரை வெளியே எடுப்பாங்க சரிங்களா. இன்கேஸ் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் அதை கட் பண்ணி அந்த கொடியை வந்து கிளாம்ப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஷோல்டரை வந்து வெளியே எடுப்பாங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகுது அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. இதுக்கு வந்து ஒரு வெரி லிவிங் எக்ஸாம்பிள் நான் தான். எனக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு கொடி சுற்றி இருந்தது. பட் டாக்டர் வந்து அதுக்கப்புறம் கேட்கும்போது தான் இதெல்லாமே எனக்கு சொன்னாங்க சரிங்களா. பட் டெலிவரி டைமில் ஸ்கேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதுக்குள்ளே எனக்கு வந்துட்டு 7 centimeter டைலேட் ஆகிட்டதுனால ஸ்கேன்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இல்லைங்க எனக்கு. ஸோ ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வந்து டெலிவரிக்கு போயிட்டோம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து டாக்டர் இதெல்லாமே சொன்னாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் குழந்தையும் வந்துட்டு எனக்கு நார்மல் டெலிவரி தான் நடந்தது. அதனால் உங்களுக்கு 2 times கழுத்தை சுற்றியும் வந்து நான் நியூக்கல் கார்டு இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் வந்து வரி பண்ணிக்காதீங்க. ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத டாக்டர்கிட்ட தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே வந்து 3rd trimesterல வந்து நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமான விஷயம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு மேலே நீங்கள் வந்து கவலைப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேத்துக்கு இப்போ வந்து இந்த ஒரு இது இருக்குது கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ. அண்ட் என்னோடய அடுத்த வீடியோவில் செகண்ட் டைம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் சி செக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் டைம் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.